டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற காலேஜில் நீங்கள் நினைக்கிற படிப்பு கிடைக்கிறது உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பிஎன்ஒய்எஸ் அப்படிங்கிற 5 வருஷம் டாக்டர் கோர்ஸு, அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீட் மார்க்கு தேவையில்லை, ப்ளஸ் டூ மார்க் வச்சு தான் அப்ளை பண்ணணும். இதோடைய மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் இருக்குது. ஹவு டு எப்படி வந்து ஆன்லைனில் பே பண்ணணும், அது வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்கிறோம். எந்த ஒரு எஜுகேஷனல் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டாக பாருங்கள். இது வந்து June 23 காலையில் 8 மணிக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேலே நம்ம நல்ல வழிகாட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழிகாட்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல கூகுளில் வந்து நீங்கள் வந்து இந்த tnhealth.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளில் tnhealth.tn.gov.in அப்படி கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணால் இல்லை நோட்டிஃபிகேஷன் தனியாக வந்துட்டுருக்கோம். நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது June 2024 குறிய நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த இடத்துல 2 நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நல்லா பார்க்கணும் நீங்கள். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோடு த ஃபார்ம் ஆஃப் அந்த ப்ராஸ்பெக்டஸோடு சேர்ந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அது கீழே வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இதை நம்ம கரெக்டாக தெளிவாக போகணும். நீங்கள் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இருக்கிறத நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு அங்கே. இதில் மொத்தம் 85 பக்கம் இருக்கும் நம்மளுக்கு அங்கே. இந்த ப்ராஸ்பெக்டஸில் 78வது பக்கத்தில் இந்த அப்ளிகேஷன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஜி அப்படின்னு போட்டிருந்தா அது வந்து கவர்மெண்ட்டுக்குரிய அப்ளிகேஷன் அர்த்தம். நான் கரெக்டாக பார்த்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணோம். அந்த நம்ம டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபைல் நேம் இப்படி தான் வரும், N240642422 வரும். அதில் 78வது பக்கத்தில் இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இந்த ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ரேண்டம் நம்பர், ஏஆர் நம்பர், கம்யூனிட்டி கட் ஆஃப் ரேங்க்லாம் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. இங்கேருந்து வரணும் நம்மளுக்கு அங்கே. அப்போ ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் அந்த இன்சில் அட் தி எண்டு எப்பயுமே தெரியும். இந்த இடத்த வந்து உங்களுக்கு தேவையானது ஃபில்லப் பண்ணிக்க வேண்டியதான். பேர் லாஸ்டில் இன்சில் இருக்கணும். இந்த இடத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும். அதுக்கடுத்து அப்பா பேர், மெயிலிங் அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸை ஃபுல்லாக எழுதிடலாம். கண்டிப்பாக ஆதார் நம்பர் இந்த இடத்த எழுதணும். அதுக்கடுத்து மொபைல் நம்பர் இதில் எழுதணும். ஆதார் நம்பர், இந்த இடத்துல மொபைல் நம்பர். அதுக்கடுத்தது வந்து ஆணா பெண்ணா அல்லது இருபாளரா அப்படின்னு வரும். நம்மளுக்கு ஃபீமேல்னா ஃபீமேல்னு நீங்கள் டிக் அடிச்சுக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு, அதுக்கடுத்து மந்த்து, அப்புறம் இயரு. கம்யூனிட்டி, கம்யூனிட்டி குறிக்கும்போது நீங்கள் தெளிவாக குறிக்கணும் நம்மளுக்காங்க. பிசினா பிசி, எஸ்சிஏனா எஸ்சிஏ, எஸ்டினா எஸ்டி, அது எந்த கட்டமோ அதை மிக தெளிவாக அதை வந்து நீங்கள் டிக் அடிக்கணும் நம்மளுக்காங்க. இப்போ எஸ்டினா எஸ்டிங்கிறத இப்படி டிக் அடிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படி கேட்டிங்கன்னா இந்த சப்காஸ்ட் இருக்கும். இந்த சப்காஸ்ட்டு ஃபில்லப் பண்ணும்போது தான் அந்த சப்காஸ்ட் நேம். இப்போ ஒரு உதாரணமாக ஒருத்தவங்க பிசியில் இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த பிசியில் இந்த இடத்த என்ன சப்காஸ்ட், ஒரு உதாரணமாக அகமுடையாரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாதவரா, அந்த நிறைய கம்யூனிட்டிலாம் இருக்கும் நம்மளுக்காங்க. இதில் என்ன சப்காஸ்ட்னு எழுதணும், அந்த சப்காஸ்ட்டு கோடு எழுதணும். இதில் இந்த ப்ராஸ்பெக்டஸில் 62வது பக்கத்தில் லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அந்த கோடு இருக்கும், அதை பார்த்தா நம்ம எழுதணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணமாக பிசியாக இருந்தீங்கன்னா வரல, இப்போ ஆக முடியாதுன்னா நம்பர் 1 இதுதான் அந்த கோடு நம்பருங்கிறது. ஏதோ ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பிசினா பிசியில் பார்த்துங்க, எம்பிசினா எம்பிசியில் பார்த்துங்க. அந்தந்த கம்யூனிட்டி தகுந்த மாதிரி அந்த கோடு இருக்கும். ஒரு உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து பிசிலே வந்து முஸ்லீமாக இருந்தீங்கன்னா லப்பை, லப்பைனா கோடு நம்பர் 4. இந்த மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிறத எடுத்து நீங்கள் என்ன கோடு நம்பருங்கிறது இதில் ஃபில்லப் பண்ணிடணும். சப்காஸ்ட் எழுதிட்டோம், அதுக்கடுத்து வந்து கோடு சப்காஸ்ட் எழுதிடணும். அதுக்கடுத்து கோடுனா அந்த இடத்த நம்பர் தான் போடணும். அதுக்கடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு இங்கே கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. அதுக்கடுத்து இஷ்யூங் அத்தாரிட்டி, அந்த இடத்து டேட்டு. இப்போ நீங்கள் வச்சுருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இந்த இடத்த கம்யூனிட்டி கோடு இருக்கும், அதாவது பிசினா பிசி, பிசிஎம்னா பிசிஎம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். எப்பயுமே அது TN520 தான் ஆரம்பிக்கும். இதுதான் எழுதணும். இதுதான் உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து அந்த இஷ்யூ ஆச்சு அந்த டேட், அது இல்லை அந்த இஷ்யூ அத்தாரிட்டினா யார் இதுக்கு நம்மளுக்கு வந்து சைன் பண்ணியிருக்கா அப்படின்ருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் டெப்டி தாசில்தார், ஒரு சில கம்யூனிட்டிக்கெலாம் வந்து தாசில்தார்னு இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து நம்ம ஃபில்லப் பண்ணோம்.
இப்போ நம்ம வந்து சப்காஸ்ட்டு கோடு எழுதிட்டோம், சர்டிஃபிகேட் நம்பர் எழுதிட்டோம், இஷ்யூங் அத்தாரிட்டி எழுதிட்டோம், டேட் போட்டோம். அடுத்து வந்து ரிலீஜியன் கோட், அந்த ஹிந்துவா முஸ்லீமா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து மதர் டங் அது பார்க்கணும் நம்மளுக்கு. அங்கே இது ரெண்டுமே ப்ராஸ்பெக்டஸில் பார்க்க வேண்டியது. இல்லை இந்த ரிலீஜியன் கோடு அப்படிங்கிறதும் சரி மதர் டங்குங்கிறதும் சரி அந்த ப்ராஸ்பெக்டஸில் 27 பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு, 27 இருக்கும் உங்களுக்கு. அதில் ரிலீஜியன்னா நீங்கள் பார்த்து என்ன ரிலீஜியன் பார்த்து அவனுடைய கோடை நம்ம அங்கே எழுதிக்கலாம். மதர் டங்னா மதர் டங் என்னென்னு பார்த்து நம்ம அவனுடைய கோடை அங்கே எழுதிக்கலாம். உதாரணமாக ஹிந்துனா ஹிந்து, அவங்க வந்து ஹிந்துன்னு போட்டிருக்க மாட்டாங்க, இப்போ ஹிந்துசியம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கோடு வந்து 3. தமிழ் அப்படின்னா தமிழில் 4. ஒருவேளை நீங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியாக இருந்தால் இந்த மாதிரி 2, இல்லை இது இல்லை இல்லாமல் ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் அதர்ஸ்னு போட்டுக்கணும். அடுத்து நம்மளுக்கு நேஷ்னாலிட்டி இந்தியன் போட்டுக்கலாம். நம்ம ரிலீஜியன் கோடு மதர் டங் ரிலீஜியன் போட்டோம். நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுன்னா தமிழ்நாடு போட்டுக்கலாம். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கோடு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கோடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பேஜ் நம்பர் 28 இருக்கும். இந்த பேஜ் நம்பர் 28 நீங்கள் வந்து கடலூர்னா 5, உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்கோ அது மாதிரி திருச்சினா 27, அந்த கோடு நம்பரை பார்த்து நீங்கள் போட்டலாம். குவாலிஃபை எக்ஸாமினேஷன் ப்ளஸ் 2 ரோல் நம்பர்னா ப்ளஸ் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த பப்ளிக் நம்பர் எழுதணும். இயர் ஆஃப் பாஸிங் இப்போ 2024 முடிச்சிருந்தா 24, அல்லது வந்து நீங்கள் அதுக்கு முன்னி முடிச்சிருந்தால் அந்த ப்ரீவியஸ் இயர் எழுதணும். எம்இஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும், அந்த இப்போலாம் மார்க் ஷீட்லேயே லாஸ்ட் அடியில் இருக்கும், ஒவ்வொரு மார்க் ஷீட்லேயும் அடியில் இருக்கும். அப்படி இல்லைனா டிசியில் லாஸ்ட் பேஜில் இருக்கும். ரெண்டு பார்த்தியா இதெல்லாம். மீடியம் என்ன மீடியமோ, இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, தமிழ்னா தமிழ். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் நம்மளுக்கு. அங்கே இதில் ஹெச்எஸ்சியா சிபிஎஸ்சியா இது என்ன ஸ்கூல் அப்படிங்கிறத இதில் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் எல்லோரும் ஹெச்எஸ்சியாக இருப்போம். அடுத்து ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத இங்கே குறிக்கணும் நம்மளுக்காங்க. இது மேக்ஸிமம் மார்க், மேக்ஸிமம்னா இப்போ எழுதுனவங்களுக்கு எல்லாத்துக்கும் 100 இருக்கும், ரொம்ப இதாக இருந்தால் 200, ஒரு சில பேருக்கு 150 இருக்கும். அதை பார்த்துங்க. எல்லாமே இங்கிலீஷு ஃபிசிக்ஸு அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கணும் நம்மளுக்காங்க. இதில் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி ஃபில்லப் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டும் தேவைப்படாது. ஒருவேளை பயாலஜி இல்லாதவங்களாக இருந்தீங்கன்னா பாட்னி, ஸுவாலஜி அண்ட் மேத்ஸ் அந்த மார்க்கை நீங்கள் அப்படி ஃபில்லப் பண்ணிடலாம். இங்கே எவ்வளோ எடுத்த மார்க், லாங்குவேஜில் எவ்வளோ 99ஆ, எல்லாம் என்ன மார்க்கோ அதை எடுத்து இந்த இடத்த ஃபில்லப் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு இதில் இல்லாமல் வேறு சப்ஜெக்ட் யாராக இருந்தால் கூட நீங்கள் அதர்ஸில் போட்டு இந்த இடத்த ஃபில்லப் பண்ணலாம். இல்லை அதில் கொடுக்காத சப்ஜெக்ட் எதாவது இருந்ததுன்னா, ஒரு உதாரணமாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது ஒரு சில இதில் இருக்கும் பயாலஜி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாம் இருக்கும், அது மாதிரி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த நேட்டிவிட்டி எல்லாமே நம்மளை அந்த இருப்பிடம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8வதுலேருந்து 12வது வரைக்கும், இந்த மற்றது எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் நம்ம போட்ட அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே 6லேருந்து 12th வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த பிஎன்ஒய்ஸு கண்டிப்பாக 8வதுலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் இங்கே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி இதுதான் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இதை டிக் அடிச்சிருங்க நம்மளுக்காங்க. இது மற்றதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு படித்து பார்த்தாலே தெரியும். ஒருவேளை அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தால் இதை அடிக்கணும் உங்களுக்கு. நேட்டிவிட்டி அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் இங்கே தான் அப்படி அடிக்கணும் நம்மளுக்கு. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இது தான் வரும். மற்றது எல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படி ஸ்பெஷல் கேட்டகரி, இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்கணும். ஏன்னா அது இதுக்கு தனியாக ஒரு இந்த அப்ளிகேஷனை பின்னி ஒரு அனெக்சர் இணைப்பு இணைச்சிருப்பாங்க, அதில் தனியாக ஒரு 100 ரூபா ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் என்னென்ன இருக்குது நீங்கள் அதில் வந்து எலிஜிபிலிட்டி வரீங்களா இருந்தால் இதை ஃபில்லப் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்கடுத்து உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து என்ன மாதிரி இதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு என்ன கிராமமாக, வில்லேஜ் பஞ்சாயத்துனா வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து டிக் அடிச்சிருங்க, டவுன்னா டவுன்ஷிப் அதான். இப்போ இது இந்த ரெண்டு இருக்கும் தரத்த நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கீங்களோ அதை எழுதணும். அப்புறம் நீங்கள் படித்த ஸ்கூலு அது கிராமத்தில் இருந்தால் வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு எழுதுங்க, இல்லை வேறு முனிசிபாலிட்டி இருந்தால் முனிசிபாலிட்டின்னு அடிங்க. உங்களுக்கு எதுவும் சரியாக அந்த ஊர் வந்து வில்லேஜா டவுன் பஞ்சாயத்தா இல்லை முனிசிபாலிட்டியானு உங்களுக்கு வந்து குழப்பமாக ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதர்ஸ்ன்னு போட்டுருங்க. அப்படி உங்களுக்கு சரியாக தெரியலன்னா ஆக்குபேஷன் ஆஃப் த பேரண்ட் இதுவும் அப்படி தான் நம்மளுக்காங்க. ஆக்குபேஷன்னா என்ன இருக்குது பேரண்ட்டு அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சரை டிக்கெடுங்க. எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. இதில் வந்து முதல் பட்டதாரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த வந்து எஸ்ஸுங்கிறத எழுதுங்க நல்லா தெளிவாக. ஏன்னா இங்கே வந்து எஸ்ஆர்னு போட்டிருப்பாங்க, எஸ்ஸை டிக் அடிச்சிருங்க.
எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் செட் வாங்கியிருப்பீங்க எஃப்ஜின்னு சொல்லி, அது இதில் லாஸ்ட்டில் இணைக்கணும். இந்த இடத்த வந்து உங்கள் சிக்னேச்சர் அப்படி அப்ளிகேன் யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்கள்ட்ட கையெழுத்து இங்கே வந்து போட்டுக்கணும். அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நம்மளுக்காங்க. அதுக்கு அடுத்தது டிக்ளரேஷன் ஆஃப் த அப்ளிகேன்ட். முதல்ல வந்து டிக்ளரேஷனுங்கிறது அப்ளிகேண்ட்டுக்கு தான், அதனால் ஸ்டூடெண்ட் நேம் வந்து இந்த இடத்த எழுதிக்கலாம் நீங்கள். இப்போ ஜி காவியானா ஜி காவியா, அவ்வளோதான். டாக்டர் ஆஃப் நம்மளுக்கு வந்து ஆன் அப்ளிகேண்ட் அப்படின்னு போட்டு, இது அப்பா பேர் என்ன அப்படின்னா குணானா குணா அப்படின்னு போட்டுக்கலாம். எந்த சீசனுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க, அவள் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்கவுங்க கம்யூனிட்டி, இந்த இடத்துல அவங்கவுங்க கம்யூனிட்டி எழுதுங்க. பிசினா பிசின்னு எழுதுங்க, எம்பிசினா எம்பிசின்னு எழுதுங்க, பிசிஎம்னா பிசிஎம்னு எழுதுங்க. அப்படி உட்பிரிவுங்க எழுதிக்கங்க, என்ன கம்யூனிட்டியோ இல்லை எஸ்சி எஸ்சிஏ என்ன இருக்கோ அதை எழுதிடணும். மறக்காமல் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுடைய கையெழுத்திருக்கும் நம்மளுக்காங்க. திரும்பவும் என்ன பிளேஸ் என்ன ஊர்லேருந்து போடுறீங்க, இப்போ தொழுதூர்னா தொழுதூர், என்ன டேட்டு 23/6 இன்றைக்கி என்ன அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ணுறேன்னா அந்த டேட் போட்டுக்கலாம். அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் த பேரண்ட் நம்மளுக்காங்க. டிக்ளரேஷன் ஆஃப் பேரண்ட்லேயும் இதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு வந்து யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுடைய அந்த பேர் எழுதிடணும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டூடெண்ட் நேம் இங்கே எழுதியிருப்பீங்க, அவங்களுடைய அப்பா பேர் எழுதி நம்மளுக்காங்க. அவங்களுடைய அப்பா பேருனா என்ன இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதினா போதும். இந்த இடத்த ஸ்டூடெண்ட் நேம் திரும்ப என்ன வேலை முடிஞ்சிடும். இதில் அப்பா, அதுக்கடுத்து அவங்களுடைய அப்பானா மீன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய தாத்தா வரும். இது கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக ஃபில்லப் பண்ணுங்கள். இந்த இடத்த தான் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபில்லப் பண்ணணும். இந்த இடத்த யார் கையெழுத்து போட போகிறீங்களோ அவங்க தான் அதில் வந்து பேரண்ட் கையெழுத்து ஏற்கனவே போட்டிருந்தோம், பேரண்ட் கையெழுத்து. அதேமாதிரி அந்த பிளேஸு தொழுதூர்னா தொழுதூர், டேட்டு என்ன டேட்டோ அதை போட்டுக்கோங்க மறக்காமல். இதோட இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இதாகிடும், க்ளோஸ் ஆகிடும். பொதுவாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய பக்கம் வந்து 78லேருந்து 82 பக்கம் வரைக்கும் தனியாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோடு வந்துடும். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும், நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாவது இருந்தீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வந்து 100 ரூபா தனியாக வந்து இதுக்கு வந்து பணம் கட்டணும். அந்த நெட்டில் கட்டும்போதே அடிஷ்னலாக கட்டணும். இது தேவைப்பட்டால் ஃபில்லப் பண்ணிக்கலாம். எல்லாம் அதே தான் இருக்கும் இதில், இது தனியாக எத்தனை எதுவும் சொல்கிற மாதிரி இதில் இருக்காது. இப்போ எப்படி இதில் வந்து பணம் கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 8 இருக்கு, பேஜ் நம்பர் 8 உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டஸில் 8வது பேஜ் போனால் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வந்து சாதாரணமாகவே இதை கிளிக் பண்ணலாம். இந்த இதை வந்து நான் வந்து அந்த நம்ம வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நேரடியாக அந்த SBI-க்குரிய போயிடும் நம்மளுக்காங்க. SBI கலெக்டுக்குரிய போயிடும். இதில் வந்து பேமெண்ட் கேட்டகிரி அதில் என்னன்றது எடுத்துக்கணும் நம்மளுக்காங்க. இப்போது இதில் பார்த்தாலே தெரியும், அதாவது BNYS கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்களான்னு கேட்கும். கவர்மெண்ட் கோட்டானா உங்களுக்கு தெரியும், 500 ரூபா கட்டணும். மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1000 ரூபா கட்டுற மாதிரி வரும். இப்போ நம்ம கவர்மெண்ட் கோட்டான்னு இப்போ போட்டோம் அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் வந்து +2 யாருக்கு நம்ம +2 ரோல் நம்பரு, நேம் ஆஃப் த கேண்டிடேடு, அவங்க அப்பா பேர், ஸ்டூடெண்ட்டுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டூடெண்ட்டுடைய கம்யூனிட்டி, அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, என்ன ஸ்டேட்டு, அப்ளிகேஷன் ஃபீ. இந்த அப்ளிகேஷன் ஃபீயில் இங்கே பாருங்கள் 500 ரூபா போட்டிருக்கோம். ஏன்னா இது அப்ளிகேஷனுக்குரியது.
வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் 100 ரூபாய் போடணும், சரிங்களா? இதுலேயே ஸ்பெஷல் கேட்டகரியில் 3 வகையான ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸில் நீங்கள் எந்த ஸ்பெஷல் கேட்டகரி வரீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷல் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதை மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளுக்கு இண்டிவிஜுவல் தான் நம்மளுக்கு அங்கே, அதனால் இது போட வேணாம். நம்ம ஆர்கனைசேஷன் கார்பரேட் கிடையாது, இண்டிவிஜுவல் தான், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இங்கே வந்து நேம் அடிச்சுக்கலாம் நம்மளுக்கு அங்கே, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டு நேமு, ஸ்டூடெண்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் நம்மளுக்கு அங்கே, இமெயில் ஐடி அடிச்சுட்டு ஐ ஹவ் ரீடு த அண்ட் த அக்ரீடு இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எஸ்பிஐக்குள்ளே போய்டும். அது வந்து நீங்கள் கிரெடிட் கார்டை வச்சு வேணாலும் கட்டலாம். நம்மளுக்கு வந்து அந்த ஏடிஎம் கார்டு நம்பரு அல்லது வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வசதி இருக்கோ, நெட் பேங்கிங் எப்படி வேணாலும் இதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். பேமெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை தேர்ந்தெடுக்கும்போது கரெக்டாக எடுக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏற்கனவே இல்லை, ப்ரீவியஸ் வீடியோவில் முன்னாடி இருந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், June 23 வந்து நம்மளுக்கு July 8 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் 8 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 5 தேதிக்குள்ளாரியே தபால் அனுப்புகிறவங்க 5 தேதிக்குள்ளே அனுப்பிவிடுங்க. அது மாதிரி அனுப்பும்போது இந்த மாதிரி கவர் வச்சு தான் அனுப்பணும். இந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தேன், ஏ ஃபோர் சைஸ் கவரில் வச்சு அனுப்பணும் நம்மளுக்காங்க. நேரடியாக கொண்டு கொடுக்குறவங்களா இருந்தாலும் நேரடியாக கொண்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துங்க எப்படி போகணும் அதில் சொல்லியிருக்கோம் நம்மளுக்காங்க. இந்த வருஷம் வந்து சீட்டும் குறைஞ்சிருக்கு, காலேஜும் குறைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் 2 தான், அது வந்து 120 சீட்டு கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ இதில் வந்து செல்ஃப் ஏற்கனவே இப்போ சொன்ன வீடியோவில் 17 சொன்னேன், இப்போ ஆக்சுவலாக 16 காலேஜ் தான் இருக்குது. 1550 சீட்டு இல்லை. இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 960 சீட்டு தான் தனியாரில் இருக்குது. நான் சொல்கிறது வந்து செல்ஃப் சப்போர்ட்டில் நம்மளுக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டோம்னா, கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டோம்னா ஜி அப்படிங்கிற ஃபார்மை ஃபில்லப் பண்ணோம்னா இப்படி தான் வரும். கவர்மெண்ட் காலேஜில் வந்து நம்மளுக்கு 120 சீட்டும், கவர்மெண்ட் தனியார் காலேஜுக்கு நமக்கு கவுன்சிலிங் மூலம் போனால் 960 சீட்டு இருக்குது. இந்த ப்ராஸ்பெக்டஸில் 32 பக்கத்தில் எத்தனை காலேஜ் இருக்குது, என்னென்ன சீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு அங்கே, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் அந்த காலேஜ் எல்லாம் தனியார் காலேஜ் பேரை பார்த்துக்க நம்மளுக்கு அங்கே, இதில் என்னென்ன காலேஜ் இருக்குது, எத்தனை சீட் இருக்குங்கிறது அந்த பக்கத்தில் இருக்கும். நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ப்ராஸ்பெக்டஸில் 61 பக்கம் page number 61 இது மாதிரி வந்து ப்ரீ டிஸ்பேச் செக்லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இல்லை என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த கையால் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னென்னலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் குறியெல்லாம் இருக்குது, கரெக்டாக சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளுக்காங்க. அதுக்கடுத்து 10th mark sheet, 12th mark sheet, இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு சில ஸ்கூல் முக்கியமாக போட்டிருப்பாங்க. இதில் இந்த போத் சைடு அப்படிம்பாங்க, +2 mark sheet ரெண்டு பக்கமும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. 10th முன்னாடி எதுவும் சீல் கீழ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் இதெல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு உதாரணமாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் கண்டிப்பாக இன்கம் இருக்கணும் நம்மளுக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோ, நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஒட்டியிருப்போம், அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் கையெழுத்து, ஃபோட்டோ மேலே செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கணும் நம்மளுக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ளைன்மெண்ட் கார்டு வச்சிடணும் நம்மளுக்காங்க. ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி வாங்கினா போதும், போஸ்ட் கார்டு வாங்கி உங்கள் அட்ரஸ் எழுதி வச்சுட்டா போதுமானது. இதில் மிக மிக முக்கியம், நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே ஸ்டூடெண்ட்டுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்கும், அதாவது அவங்களே கையெழுத்து போட்டிருக்கணும். ஒரு பிளைனாக வெள்ளையாக இருக்கிற இடத்துல எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே ஸ்டூடெண்ட் கையெழுத்து வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு சொல்லுங்கள், நிச்சயமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு மறக்காமல் இந்த அட்ரஸுக்கு வந்து நம்மளுக்கு அங்கே கவர் வச்சு அனுப்பிவிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில், ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பிஎன்எஸ் கோர்ஸில் என்னென்ன பாடம்லாம் சொல்லி தருவாங்க, ஃபுல் சிலபஸ் எப்படி கவர் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தேன். நேரடியாக அப்ளிகேஷன் கொடுக்க போகிறவங்க எப்படி போகணும் அப்படிங்கிறது அந்த டீட்டெயிலெலாம் சொல்லியிருந்தேன், அதையும் நல்லா பார்த்துங்க. இந்த அப்ளிகேஷன் போடுறது சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும், அல்லது கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வந்து பேசி அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக உதவி பண்ணுறோம். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்லேயும் டைப் பண்ணாதீங்க.
மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வருஷம் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற படிப்பு நீங்கள் நினைக்கிற கல்லூரியில் கிடைக்கும். அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த பிஎன்ஒய்எஸ் அப்ளிகேஷன் போடும்போது கவர்மெண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை. இந்த 500 ரூபா மற்றவங்களாம் கட்டுவாங்க, அதை நீங்கள் கட்ட தேவையில்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணால், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை 3 காப்பி ஜெராக்ஸ் அல்ல உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் வச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு இணைச்சிடணும். இதை மறந்துடாதீங்க.